கடாரங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு பெருசு ஒன்று சின்னது எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கணும். இதை நல்லா வெறும் வாணலிலேயோ இல்லைன்னா துளி எண்ணெய் விட்டோ வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். மெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துண்டு அதுவும் எண்ணெய் விடாத வெறும் வாணலியில் செவக்க வறுத்துக்கணும். வறுத்துண்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மெந்தயம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மிக்சியில். பெருங்காயத்தையும் பொடி பண்ணிட்டேன். மீதி என்ன சாமான் தேவைன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் கூட வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 5 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் பொடி பண்ணினது, மெந்தயம் பொடி பண்ணினது. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காய பொடியை கூட எடுத்துக்கலாம். இது நான் எண்ணெய் விடாத பொடி பண்ணினது. கிறிஸ்டல் சால்ட்டு 25 கிராம் எடுத்துக்கணும். இதுக்கு கிறிஸ்டல் சால்ட்டாக எடுத்துட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த கடாரங்காயை கொஞ்சம் தொடச்சுட்டு அலம்பிட்டு தொடச்சுட்டு அதை ஸ்ப்ரிங் மாதிரி நறுக்கணும். கொஞ்சம் தட்டில் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் கசப்புத்தன்மை வராது இருக்கும். எந்த புளிப்பு லெமனோ இதுவோ நறுக்கிறதே கொஞ்சம் உப்பு போட்டு நறுக்கிண்டா கசப்பு வராது இருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். உப்பில் கலந்துன்ட்டு அது எந்த இனத்தில் போடுறோமோ அந்த இனத்தில் கொட்டையெல்லாம் எடுத்துன்ட்டு எடுத்து வச்சுக்கணும். மீதி உப்பையும் போட்டுட்டு நன்னா ஒரு குலுக்கல் குலுக்கிட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு நன்னா குலுக்கி கலந்து வைக்கணும். அதை 1 ஸ்பூனால் கலந்துவிட்டு நன்னா அப்புறம் 1 மூடியை போட்டு மூடி வைக்கணும். 3-4 நாள் வரைக்கும் இந்த மூடி வைக்கணும், எடுக்கக்கூடாது. 4 நாள் ஆகிடுத்து. இப்போ அதை திறந்து பார்த்துட்டு நன்னா ஒரு கலரல் கலரணும். நன்னா நஞ்சுன்ருக்கு, சாஃப்டாக இருக்கு, கொஞ்சம் ஊறி ஊறி. ஒரு ஏனத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை 1 டேபிள்ஸ்பூன் விட்டுண்டு அதில் பொடி பண்ணினா பெருங்காயத்தையும் போட்டுண்டு கடுகையும் போட்டு கடுகு வெடித்த உடனே இந்த எடுத்து வச்சுருந்த கடாரங்காயும் போட்டு நன்னா 10 நிமிஷம் கலரணும். கொஞ்சம் நன்னா மெத்துணும் வர வரைக்கும் கலரணும். நன்னா 10 நிமிஷம் வதங்கின உடனே பொடி பண்ணினா வெந்தய பொடியை போடணும். மிளகா பொடி எடுத்து வச்சுருந்தது அதையும் போட்டு நன்னா மிக்ஸ் பண்ணி கலரணும். ஒரு கலரல் கலரின உடனே 2 நிமிஷம் கழித்து மீதி எண்ணெயும் விட்டு நல்லெண்ணெயை விட்டு ஒத்தா மாதிரி எல்லாம் கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் நன்னா கலரணும். நன்னா 5 நிமிஷம் எண்ணெயும் ஊற்றிட்டு எல்லாம் சேர்ந்து ஒத்தா மாதிரி கலந்து கலக்கணும். இது உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. கடாரங்காய் ஊறுகாய் வெறும் உப்பு போட்டு வச்சு கூட சாப்பிடலாம். வயிறு கோளாறு இன்டைஜஷன்னாக போட்டுண்டா நல்லாயிருக்கும். இதை ஆயெடுத்து இப்போ அடுப்பான சுட்டு ஆற விடணும். ஆறினத்துக்கு அப்புறம் 1 ஏர்டைட் பாட்டிலில் இதை எடுத்து வச்சுடணும். கடாரங்காய் ஊறுகாய் ரெடி. இது தயிர்ஞ்சாதத்தோடு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ஊறுகாய் நன்னா நிறைய எண்ணெயும் உப்பும் போட்டு இந்த மெத்தடில் பண்ணினா 5-6 மாதத்துக்கு வீணாகவே போகாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.